பெரியார் சமூக நீதி கொள்கைக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் இடையே யுத்தம் நடப்பதாக ராகுல் காந்தி பேச்சு. தத்துவங்களுக்கிடையேயான போரில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெல்லும் என சூளுரை. ஆங்கிலேயர் ஆட்சியை விட தற்போது நாட்டில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிக மோசமாக உள்ளது. 83% இளைஞர்கள் வேலையின்றி திண்டாடுகின்றனர் என்றும் நெல்லை பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நரேந்திர மோடியால் மட்டுமல்ல, உலகின் எந்த சக்தியாலும் தமிழர்களை வீழ்த்த முடியாது என ராகுல் திட்டவட்டம். தமிழ் மொழி பண்பாட்டை காக்க காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்றும் உறுதி. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டப்படி வழங்கப்படும் என ராகுல் வாக்குறுதி. இளைஞர்கள் வேலைக்கான பயிற்சி பெற ஆண்டுக்கு 1,00,000 வழங்கப்படும் என அறிவிப்பு. புதுக்கோட்டையில் மழை பெய்வதால் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் திருமயம் பயணம் ரத்து. கோட்டை பைரவர் கோவிலுக்கு செல்ல இருந்த நிலையில் திட்டத்தில் மாற்றம். கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக ஆட்சி முடிய போவதை காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். பாஜக ஆட்சி முடிவுக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் உறுதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. தாளவாடி, மேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திடீரென பெய்த கோடை மழை. மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து கடைகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி. தென்காசி சுற்று வட்டாரத்தில் பெய்த திடீர் கோடை மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. பாதுகாப்பு கருதி மெயின் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை. திண்டுக்கல்லில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் உள்ளதா என வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு. தூத்துக்குடியில் நாளை முதல் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உற்பத்தி நிறுத்தம். தொழில் மிகவும் நலிவுற்று தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் உள்ளதால் முடிவு. கோவையில் நேரம் கடந்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததை தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதல். பாஜகவினரின் வன்முறையில் திமுகவினர் உட்பட பலர் காயம். கோவையில் நள்ளிரவில் வன்முறையில் ஈடுபட்ட பாஜகவினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு. காயமடைந்தவர் அளித்த புகாரின் பேரில் பீளமேடு போலீசார் நடவடிக்கை. கோவையில் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. 10:00 கடந்தும் தேர்தல் பிரச்சாரம் செய்த புகாரில் நடவடிக்கை. மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 1,000 ரூபாய் வழங்க எந்தவித தடையும் இல்லை. தமிழ்நாடு அரசின் திட்டங்களை தொடர தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற தேவையில்லை எனவும் தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். வரலாறு காணாத விலை உயர்வால் இன்றும் புதிய உச்சம் தொட்டது தங்கம் விலை. சென்னையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,440 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடகாவில் எடியூரப்பா மகனை எதிர்த்து ஈஸ்வரப்பா வேட்பு மனு தாக்கல். இருவரும் ஷிமோகா தொகுதியில் போட்டியிடுவதால் பாஜகவில் வலுக்கும் உட்கட்சி மோதல். டெல்லியில்
டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமர்படுத்த சதி திட்டம் தீட்டப்படுவதாக புகார். ஒன்றிய பாஜக அரசு மீது டெல்லி ஆம் ஆத்மி கட்சி அமைச்சர் அதிதி பயங்கர குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.